Abirami. போ, நீயும் போய் தேடு. அவ பொணமா தான் கிடைப்பா. அப்பா, டேய் நிறுத்தா. பேசி பேசி அந்த பொண்ணை இந்த அளவுக்கு கொண்டு போய் விட்டாரா? முந்தா நாள் சொன்னாரா, வீட்டு வேலைக்கு அனுப்பினாலும் ஐரி வீட்டுக்கு தான் அனுப்பியிருக்கேனே, அப்படியா இங்க வந்து புலம்புறாரு? அநியாயமா அந்த பொண்ணு வாழ்க்கையை கெடுத்துட்டேயா? எங்க அனுப்பினியோ அங்க போய் தேடு. ஓ, ஏற்கனவே நான் ரொம்ப நொந்து போயிருக்கேன். நீர் வேற எதையோ பேசி என்ன ரொம்ப குழப்பிறீர. கடவுளே, நான் என் குழந்தை எங்கேன்னு போய் தேடுவேன்? எனக்கு ஒன்றும் புரியலையே ஈஸ்வரா. மனசு கேட்கலப்பா. போடா, நீயும் போய் தேடுறா. போடா, உடனே போடா. நானும் போய் நாலு இடத்துல தேடுறேன். ஏட்டியா சார், அந்த நகை திருடுன்னு சொன்னாங்களே, அந்த அம்மா வர சொன்னீங்களா? வர சொல்லியிருக்கேன் சார், சொல்லி அனுப்பியிருக்கிறேன், வரன்னு சொல்லியிருக்காங்க, வந்துருவாங்க சார். வந்த உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. சரிங்க சார். மௌன, உன்னை நம்பி அந்த பொண்ணு அனுப்பிச்சோம் பார்த்தியா, நல்ல லெசன் கற்றுக் கொடுத்துற எனக்கு. டே மணி, இப்போ கூட ஒன்றும் கெட்டு போயிடலடா, உண்மையாக சொல்லுங்கடா. ஒரு பெரிய பாவத்துலேருந்து எஸ்கேப் ஆயிடலாம்டா. இங்கே பாரு வேலு, உண்மையை சொன்னால் தான் பிரச்சனையே. யாரோ ஒரு பொண்ணுக்காக நீ ஏன் ஃபீல் பண்ணுற? கை சார், பொய் சொல்ல சொல்லி அடிக்கிறான் சார். என்ன நினைச்சிருக்கீங்க? கெட்டு போச்சா? கூட்டாந்து பொய் சொல்றேக்கா, அப்படியெல்லாம் நான் ஒன்றும் பண்ணலக்கா. ஏய், கேட்டியா உன் பிள்ளை கதையே? இந்த பசங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு போய் அங்கே கிளட்டா பண்ணியிருக்கான். இவங்கள்ட்ட கேட்டா அங்கே எதுவுமே நடக்கலன்னு சொல்கிறானுங்க. ஆனால் உன் புள்ள அந்த பொண்ணை பாதியிலே இறக்கி விட்டுருக்கான். ஆனால் இவனை கேட்டாலும் அப்படி எதுவும் இல்லைங்கிறான். என்னம்மா என்ன விளையாடுறாங்களா? விளையாடுறதுக்கு நாங்கள் தான் கிடைச்சோமா? ஒழுங்காக உன் பிள்ளைகிட்ட சொல்லி வை. போன வாரம் சத்தியமா சொல்லிக்கிறேன், வீட்டில் எல்லாரும் தூங்கி நிற்கிறோம், ரோட்டில் ஏரியாவே தூங்கி நிற்குது. நைட்டில் ஏந்திச்சு திச்சா பத்திக்கிச்சு ரிச்சா பத்திக்கிச்சுன்னு குயோ முறையோட கத்திக்கினான். எல்லாரும் தூக்கத்தையும் கெடுத்துக்கினா சார் இந்த பைய. ஏமா, என்னம்மா நீ அவங்க கூட சேர்ந்தீங்கன்னு பேசுற? என்னம்மா ட்ராமா பண்றியா? ஐயா, இதான் சார் இப்படி பெரிய வார்த்தை சொல்லிக்கிறீங்க சார். சார் இப்படி கொஞ்சம் வாங்கல. என்னம்மா சாரு, என் பிள்ளைக்கிறானே அவன் கொஞ்சம் மெண்டலு, அப்பப்ப எத்தையாவது உளறிக்கின்னு இருப்பான். இந்த பாருங்க, நாலஞ்சு ஏரியாவில் மீன் கருவாடெல்லாம் விற்று வியாபாரம் பண்ணின்னுக்கிறான். எங்கள் வீட்டில் ஒரு அம்மா தங்கின்னுக்கிறாங்க. அவங்க பார்க்க நல்லா செவப்பா அழக அயிரூட்டுமா மாதிரி இருப்பாங்க. அப்பப்போ அயிரூட்டுமா அயிரூட்டுமான்னு கூப்பிட்டுக்கினே இருப்பான். அது மட்டும் இல்லை, தெலுங்குக்காரங்க. இந்த கைதைக்கு அத்தை புரியல. ஒரு நாள் நான் என்ன பண்ண, மீன் வத்து குழம்பு வச்சு அதுக்கு சோறு போட்டின்னு இருந்தா, நேரம் அங்க வந்து நின்னுக்கணும், இன்னத்துக்கு இந்த அம்மாவுக்கு சோறு போட்டின்னுக்குறேன்னு வீட்டுல இருக்கிறதெல்லாம் அடிச்சு கடாசிச்சு லூசு. இல்ல ஒண்ணு இல்ல, நேரம் அவனாண்ட போய் உங்க வீட்டுல ஒரு அம்மா தங்கி நிக்குதான்னு மாத்திரம் கேளுங்களேன், கேட்டு பாருங்களேன். டேய்,
உன் வீட்டுல யாராவது தங்கிருக்காங்களாடா? ஆமா சார், ஒரு அம்மா தங்கிருக்காங்க சார். அவங்க என்ன ஜாதிடா? அவங்க ஐயர் சார். அவங்க பேர் என்ன? அபிராமி. அபிராமி அக்கா. அபிராமி. அப்பவே நான் சந்தேகப்பட்டேன். நான் சந்தேகப்பட்டது உண்மையா போச்சு. ஏமா, இவனுக்கு ஒரு நல்ல டாக்டரா பார்த்து முதல்ல வைத்தியம் பண்ணுங்க. சத்தண்டனக்கார கொஞ்சம் அனுப்பி வைங்க, வைத்தியம் பாத்துக்கிறேன், நல்லா இருக்கும். டேய், உன் அம்மா சொன்னதுனால உங்க எல்லாத்தையும் ரிலீஸ் பண்றேன். மறுபடியும் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்க, தொலைச்சிருவோம் தொலைச்சி. ஏட்டியா சார், இவங்க டீடைல் எல்லாம் எழுதிட்டு ரிலீஸ் பண்ணுங்க. ஓகே சார். டேய் எந்திரிக்கடா, உன் பேர் என்ன? என் பேர் வேலு சார். அம்மா எல்லாத்துக்கும் வந்தம்மா காரணம். ஏடா விடமா பேசுறானுங்க. பாய் புடிக்கிட்டு வா. அக்கா, வேலுக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். கூட்டின்னு போய் எங்கயாவது டாக்டர் கிட்ட காட்டு. சும்மா கை பாக்கணுமா பாத்து இந்த மாதிரி பொறுக்கிங்களோட சவகாசம் வச்சு நிக்கிற மாதிரி ஒன்னா சொல்லணும்டா. வாயமுடே தபரே, இன்னொரு தபா என் பையன் இருக்கிற இடத்துக்கு வந்துகினியா? அப்படியே மவனை வாழ்க்கை சீவுற மாதிரி சீவிக்கணும். அவனுங்களை விடுமா? அந்த பொண்ணு நினைச்சாத்தம் ஒரே பீலிங்கா இருக்குது. எப்படியாவது அந்த பொண்ண காப்பாத்தணுமா. ஆமாடா, அப்படின்ற என்ன பண்றது? இதா பாரு வேலை, அதுக்கு ஏதாவது ஒரு செட்டப்பு கெட்டப்போட போகணும். என்ன பண்றது? சத்தா வா, எப்படி போகுதுன்னு சொல்றேன். ஐயா, நான் அச்சதை தப்பான்னு நினச்சிக்காத. என்னம்மா நீ நீதானே போமா. வா வா, சீக்கிரமா வை. நல்லா சூடா இருந்தாதான் உனக்கு பிடிக்கும். ஊரி எல்லாம் சாப்பிடவே மாட்டான். ஒழுங்கா சாப்பிடுப்பா, நீ சாப்பிடுமா? சரிம்மா. குட் மார்னிங் மேடம். ஆ, குட் மார்னிங். என்னமா இது சாப்பிடாம? நான் இதை வந்து சாப்பிடுறேன், நீங்க சாப்பிடுங்க. என்ன சாப்பிடுங்கிறவை? ஓகே சரி, சாம்பார் அங்க போடு. குட் மார்னிங், உட்காருங்க. எனி நியூஸ்? எஸ் மேம், சேட்டோட இடத்த கண்டுபிடிச்சிட்டோம். ஆனா அங்க போறதுக்குள்ள எல்லாரும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. அது ஒரு பெரிய குடோன் மேடம். அவங்க பிசினஸ் டீலிங் எல்லாம் அங்க மட்டும் தான் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீங்க சொல்றத வச்சு பார்த்தா அந்த சைட் கண்டிப்பா ஒரு லோக்கல் கான்டாக்ட் இல்லாம இந்த அளவுக்கு எஸ்டாப்ளிஷ்மென்ட் கிரியேட் பண்ணிக்க முடியாது. எஸ் மேம். அந்த ஆள் ஒரு ஐ திங்க் இன்ஃப்ளூயன்ஸ் உள்ள ஆளா இருக்கணும். ஃபர்ஸ்ட் ட்ரேஸ் தட் மேன். அவன் யாருன்னு கண்டுபிடிங்க. ஓகே. இந்த நாட்ல பாதி பிரச்சனை உங்கள மாதிரி ஆளுங்களால தான் வருது. டாக்குமெண்ட்ஸ் கொடுத்தா குழந்தையை கொடுப்பேன்னு சொன்னவன் எந்த காரணத்தை கொண்டும் தானாவே குழந்தையை கொடுக்க மாட்டான். இப்ப நீங்களே எதுக்கு பிரச்சனையை கிளறீங்க? ஏதோ கேஸ் முடிஞ்சிருச்சுன்னு விட்ட வேண்டியதானே? அப்படி எல்லாம் விட முடியாது. இது கிட்னாப்பிங் கேஸ், சீரியஸ் அஃபென்ஸ். இந்த கேஸ பார்க்கும்போது அந்த சேட்டு சரியான தொடர்நடிக்கின்னு தெரியுது. ஆதாரத்துக்காக குழந்தைய கடத்தினவன் பயந்து போய் குழந்தைய திருப்பி அனுப்பிச்சிட்டான். சேட்டு நவீன கடத்தி தனக்கு தானே கூலி பறிச்சுக்கிட்டான். ஐ எம் வெரி ஷுவர் சேட்டையும் அவன் கூட சம்மந்தப்பட்டவங்களையும் கூடிய சீக்கிரமே அரெஸ்ட் பண்ண போறேன். மேடம், இன்னொரு முக்கியமான விஷயம். இந்த இஷ்யூல நவீன இந்த கேஸ்ல ஒரு இம்பார்ட்டன்ட் விட்னஸ். ஏன் சொல்றேன்னா, ஏதோ ஒரு சந்தர்ப்பத்தில் கடத்திட்டு போனவனை அவன் பார்த்துருப்பான் இல்லையா? ஸோ அதனால. ஆமாம் இன்ஸ்பெக்டர், நானும் அதை பற்றி யோசிச்சு பார்த்தேன். நவீன நீங்கள் கூட்டிட்டு போய் அவன் சொல்ற அடையாளத்தை வச்சு அந்த கேங்கில் யாராவது ஒருத்தனை ஐடென்டிஃபை பண்ணுற மாதிரி ஒரு ஸ்கெட்சை ரெடி பண்ணலாம் இல்லையா? ஓகே மேடம். அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை. இந்த மாதிரி ஆபத்தான வேலைக்கு என் பையனை நான் அனுப்ப மாட்டேன். ஆ, என்ன உத்தரவாதம்? நீ போய் வேலை பார்ப்போ. அம்மா ஏன் திட்டுறீங்க? நீங்க எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு இது நடக்குமோ அது நடக்குமோன்னு பயந்தா எப்படி? இத பார் சரண்யா, என் புள்ள இப்பதான் ஒரு கண்டத்துல இருந்து தப்பிச்சு வந்திருக்கான். உனக்கு வேணும்னா நம்ம புள்ள மேல அக்கறை இல்லாம இருக்கலாம், ஆனா என்னால அப்படி இருக்க முடியாது. என் பையனை வச்சு ஐடென்டிஃபிகேஷன் பரேட் பண்றதையோ இல்ல ஸ்கெட்ச் பண்றதையோ நான் அலோ பண்ண மாட்டேன். நீங்க என்ன
நினைச்சாலும் பரவாயில்ல, என் பிள்ளைய நான் அனுப்பதான் போறேன். ஒரு சட்டத்துக்கு கட்டுப்பட்ட குடிமகளா இது என்னுடைய கடமை. இன்ஸ்பெக்டர். எஸ் மேம். நவீன் எப்ப தேவையா அப்ப நீங்க கூட்டிட்டு போலாம். எஸ் மேம். வாங்க. சார், நீங்க தப்பா நினைக்கலனா ஒரு விஷயம் சொல்லலாமா? சொல்லுங்க. மேடமுக்கு இருக்கிற கிரிப்பை பார்க்கும்போது எனக்கே எவ்வளவோ பெருமையா இருக்கு. நீங்க ஏன் எவ்வளவு பயப்படுறீங்க? ஒரு கல்யாணம் பண்ணி குழந்தைய பெத்துப்பார், அப்ப தெரியும் என் ஃபீலிங் உனக்கு. மனசை தளர விடாத, உன் பொண்ணுக்கு ஒன்றும் ஆகாது. இல்லை கணபதி, நான் திரும்பி வந்தா என் பொண்ணோட தான் வருவேன். என்ன சொல்ற? ஆமாம் கணபதி, கௌரவமாக இருக்கணும் கௌரவமாக இருக்கணும்னே வாழ்ந்துட்டேன். ஆனால் ஒரு தோப்பனாரா என்னால் கௌரவமாக வாழ முடியல. ஏன்னா என் ரெண்டு பொண்களையும் நான் தவற விட்டுட்டேனே. ஒன்றும் இல்லை, உன் பொண்ணு நல்லவ, உன் வளர்ப்பு நல்ல வளர்ப்பு, அது என்னைக்கும் பொய்யாவே போகாது. நீ தைரியமாக சென்னைக்கு போ. ஃபோட்டோவை எடுத்துட்டல? ஆ, அதை கொடுக்கறதுக்காக தானே இப்போ நான் போயின்னு இருக்கேன். இரு. சரி, கையில் பணம் இருக்காது, இந்த 1000 ரூபாய் வச்சுக்கோ. இல்லை இருக்கட்டும், பரவாயில்ல, வச்சுக்கன்னு சொல்கிறேன்ல. இந்த அப்படி தகவல் ஏதாச்சும் கிடைச்சதுங்களா? நீங்களும் பேச பண்ணீங்களா? இதுவரைக்கும் தகவல் எதுவுமே வரல. சரி, விஜி ஃபோட்டோ இருந்தால் வாங்கி கொடுங்க. பத்திரிகையில் போட்டு ஏதாவது பரிசு வாங்கி கொடுக்க போகிறாராமா? முதல்ல போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். என் சொந்தக்கார பையன் திவாகரன் பேர், காஞ்சிபுரத்தில் பெரிய போஸ்ட்டில் இருக்கிறான். கண்டிப்பாக அவன் தேடி கண்டுபிடிச்சிடுவான். ம், ஃபோட்டோ எதுவும் என்கிட்ட இல்லை. ராஜாமணி, எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே இவா தான். இவா தேடி கொடுத்த ஒன்றும் என் குழந்தை எனக்கு கிடைக்க வேண்டாம். கேட்டிங்களா? இப்படிப்பட்ட மனுஷங்கிட்ட பொண்ணு மட்டும் இல்லை, நாய் வளர்த்தா கூட அதுவும் நிற்காது. அடுத்த விஷயத்தில் மூக்க நுழைக்கிறதும் நியாயம் இல்லை தான். நான் இனிமேல் தேட மாட்டேயா? சத்தியமாக தேட மாட்டேன். ஒருவேளை நான் தேடி கண்டுபிடிச்சி கொண்டு வந்தால் கூட இந்த மனுஷன் கொளுத்திடுவார். ஆனால் ஒன்று, அந்த பொண்ணு கிடைக்கணும்னு ஆண்டவங்கிட்ட வேண்டிக்குவேன். அதை யாரால ஒன்றும் பண்ண முடியாது. இதெல்லாம் கொஞ்சம் கூட நல்லா இல்லை ராஜாமணி. இல்லை கணபதி, இதுக்கு மேலேயும் என்னால் என்னை மாற்றிக்க முடியாது. யார் யாரோ வந்து என் குடும்பத்து மேலே உரிமை எடுத்துக்கிறத என்னால் ஒத்துக்க முடியல. என் ரெண்டு பெண்கள் மேலேயும் என்னை விட மற்றவ அதிகமாக பாசம் எப்படி காட்ட முடியும்? சரி சரி, பஸ்ஸுக்கு நேராச்சு, வா போலாம். ஏய், ஒழுங்கா சாப்பிடவா. முடியாது. என்ன முடியாது? முடியாது, என் பொறுமைக்கு ஒரு எல்லை உண்டு. எனக்கு பிடிக்கல, சாப்பிட மாட்டே. முடியாது. ஏய், என்ன ரொம்ப பேசுற? ஓட்டனா என்ன நினைச்சிட்டு இருக்க மனசுல? ஒழுங்கா சாப்பிட வரமாட்டியா பாருக்கா? சாப்பிட வரமாட்டேன் பிடிவாதம் பிடிச்சிட்டு இருக்கா. சாப்பிடலாம் விட, உடம்புல தெம்பந்தா தானே சண்டை போடுவா. அப்படியே கடந்து சாப்பிட்டோம் சரியா? அக்கா, என்ன பார்க்க, ஒரு பொம்பளை வந்திருக்காங்கக்கா. யாரு தெரியல, பேரை கேட்டா காக்கி கிக்கின்னு சொல்றாங்க. வரையர். சரி சரி, நீ போய் வேலையை பாரு. ஒழுங்கு மரியாதை இரு சரியா? போடா. பேபி குமுதா, நான் காக்கிநாடா பக்கத்துல இருந்து வந்துக்கிறேன். அது ஏமி லேதோ, அது பொண்ணு பாவம், ஏழைப்பட்ட பொண்ணு, பேரு சித்ரா. இந்த பொண்ணுக்கு அம்சம்மா தான் லைஃப் கொடுக்கணும். உங்களை தான் நம்பி வந்துக்கிறேன். வாழ்க்கை தானே கொடுத்துட்டா போச்சு. பாப்பா, பேர் என்னம்மா? சித்ரா. எந்த ஊரு? சேலம் பக்கத்தில் குகைக்கிட்ட கிராமம். சரி சரி சரி,
ஜோசப், பாப்பாக்கு நம்ம வீட்டுல சுத்தி காட்டுப்பா. டா வா, ஒன்னையும் கவலைப்படாத, நம்ம தம்பி தான் இது, நம்ம அக்கா தான், கூட்டின்னு போப்பா. எவ்வளவு எதிர்பார்க்கறீங்க? கப்புன்னு பாயிண்ட் வந்துகிட்டீங்களே, என்ன தரீங்க? நீங்களே சொல்லுங்க. ஒரு 35,000. அத்தையெல்லாம் நாங்க எப்போ தாண்டிக்கணும்? இந்த பீஸ்க்கு 50,000 விட்டுக்க. இன்னொன்னு இருக்குதே, 10th class பெயில் ஆகியே ஊரை விட்டா ஓடி வந்துச்சு. சும்மா செக்கச்சே வெள்ள இருக்கும். என்ன அப்ப அதை கூட்டு வந்துருக்கலாம்ல? இத பாரு அம்சா, முதல்ல இந்த டீல் ஃபினிஷ் ஆகட்டும், அதுக்கப்புறம் அதை ஈட்டுன்னு வருவோம். சரி, ஒரு 50,000 வாங்கிக்கோ. அம்சா, ஏண்டிது நேனு செப்புனும் கப்புனும் பிடிச்சிக்குது? இந்த பாரு, 4 மாசத்துல அந்த பொண்ணை டபுளா சம்பாதிச்சு கூட்டுற போகுது. இதுல விஷயம் என்னன்னா, அது கௌரதியான குடும்பத்தை சேர்ந்த பொண்ணு. கொஞ்சம் பார்த்து விஷயம் நடந்துக்கணும், என்ன கொஞ்சம் டீசெண்டா ஃபீல் பண்ணிக்கோ. இதெல்லாம் ஒரு பொழப்பா, நீங்களாம் ஒரு ஆளுங்களா? நான் இப்பவே போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் பாருங்க.